ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை ஊலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நடப்பு டிசம்பர் மாதம் 2019 தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் செய்யும் இந்த மாத கிரகநிலை அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வதாக வர்ற ராசி தனுசு, குருவுடைய ஆட்சி வீடு. குரு வந்து இந்த தனுசு ராசிக்கு ராசிலேயே ஆட்சியாயிருக்கார், ஜென்மகுரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜென்மகுருன்னு எடுத்துக்கிட்டாலும் இப்போ மீனத்துக்கு ஜென்மகுரு வர்றதுங்கிறது வேற, தனுசில் ஜென்மகுரு வர்றதுங்கிறது வேற. ஏன்னா தனுசு வந்து மூலத்ரிகோண ராசிங்கிறதுனால கிட்டத்தட்ட அந்த இடத்துல உச்ச பலன் இருக்கும். ஸோ அந்த வகையில் லக்னத்தில் குரு நிற்கிறது எப்படி யோகம்னு ஒரு ஜாதகத்தில் சொல்கிறோமோ அது மாதிரி ராசியில் குரு நிற்கிறதுங்கிறது தவறுன்னு எடுத்துட்டாலும் இந்த மூலத்ரிகோண ராசியில் கிட்டத்தட்ட உச்ச பலனுக்கு போய் நிற்கிறதுங்கிறதுனால இது யோகம் தானே தவிர தோஷம் இல்லை. அப்போ குரு பார்க்குற இடமெல்லாம் விருத்தியாகும் அப்படிங்கிறதுனால அஞ்சாம் பார்வையாக மேஷத்தை பார்க்குறதுங்கிறதுனால குழந்தைகளால் மன நிம்மதி கிடைக்கிறது, குழந்தை பாக்கியம் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுங்கிறது. அதே மாதிரி அஞ்சாம் இடம்ங்கிறது உயர்கல்வி ஸ்தானம் அப்படிங்கிறதுனால மேல்நிலை கல்விக்காக வெளிநாடெல்லாம் போய் படிக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கிறதுங்கிறது. அப்புறம் வந்து பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வர்றது. அப்புறம் வந்து குலதெய்வ வழிபாடில் ஏதாவது விட்டு போயிருந்ததுன்னா சுவாமிக்கு கூட செய்கிறது, வேண்டுதல் செய்கிறதுங்கிற மாதிரியான பல விஷயங்கள் விட்டு போயிருக்கலாம், அதெல்லாம் நிறைவேற்றிக்குவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல பொசிஷனில் தான் அந்த குரு வந்து அங்கே உட்காந்துருக்கார். அவர் அஞ்சாம் இடத்தை பார்க்குறதும் இல்லாமல் 9வது இடத்தையும் சேர்த்துல பார்க்குறாரு, அதனால் இன்னும் பாக்கியம் பெருகும். 7வது இடத்தை பார்க்குறனால திருமண பாவம்லாம் நல்லாயிருக்கும். ஆக குரு வந்து ஒரு நல்ல பயிற்சியில் வந்து உட்காந்துருக்கிறார் தனுசுக்கு. சரி, இப்போ அந்த குருவோட யாரெல்லாம் உட்காந்துருக்கான், அசுர குருவான சுக்கரன் உட்காந்துருக்கிறார், கூட சனி உட்காந்துருக்கிறார், கூட கேது உட்காந்துருக்கிறார். அப்போ இந்த கூட்ட கிரகங்கள்லாம் வந்து அங்கே உட்காருதே, அப்போ உட்காரலாமா ராசியில் அப்படின்னா, இன்னும் சொல்லணும்னா சூரியனும் அங்கே வந்து உட்கார போகிறார், புதனும் அங்கே வந்துடுவார். இந்த மாதத்துலேயே இந்த மாதம் 17ஆம் தேதி சூரியன் தனுசுக்குள்ளே வந்துடுவார், 28ஆம் தேதி தான் விருச்சகத்துக்கே செவ்வாய் பெயர் செய்கிறாரு, அதனால் அடுத்த மாதத்தில் செவ்வாய் உள்ளே வருவார். அதே மாதிரி இன்னும் எடுத்துக்கிட்டோம்னாக்கா புதன் வந்து பார்த்திங்கன்னா தனுசுக்குள்ளே 21ஆம் தேதி வந்துடுவார். அப்போ நிறைய கிரகங்கள் வந்து தனுசில் சேர்றார், எல்லாம் ஒன்று சேருது. இப்படி கூட்ட கிரகங்கள் வர்றது யோகமாக தோஷமாக அப்படிங்கிறத தனியாக பார்ப்போம், அது ஒரு பக்கம். இருந்தாலும் இந்த ராசிக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இத்தனை கிரகங்கள் வர்றதில் ஒன்றும் நஷ்டமெல்லாம் கிடையாது, இன்னும் சொல்லணும்னா நல்லாயிருக்கும். இல்லை இல்லை, கிரக யுத்தம் வந்துடாதா அப்படின்னாக்கா மனுஷனுக்கு தான் யுத்தம் வரும், கிரகத்துக்கெல்லாம் யுத்தம் வராது. எப்படின்னா குரு அந்த இடத்துல ஆட்சியாக இணைக்கிறார், குணமுள்ள குரு ரெண்டு கோள்களுடன் பலவானாகி நினமுள்ள ஒரு ராசிக்குள் நின்றுமே ஆட்சி உச்சம் மனமுள்ள வாகனாதி மன்னவனாவான்கானேங்கிறான். அப்போ குரு வந்து ரெண்டு கிரகத்துடனுனாலே யோகம்ன்றான், இத்தனை கிரகத்துடனுன்னா யோகம் தானே. ஸோ அந்த வகையில் குரு ராசியாதிபதி ஆட்சியாக இணைக்கிறது நல்ல விஷயம். அவரோட சுக்கரன் சேர்றாரு, அப்போ அசுர குருவும் தேவகுருவும் ஒன்று சேர்றாங்க, அது யோகம். எப்படி லாபாதிபதியும் தன காரகனும் அதே மாதிரி தனஸ்தானாதிபதியும் அங்கேயே இருக்கார். எப்படின்னு பாருங்கள், பணத்தை குறிக்கக்கூடிய இடம்ங்கிறது 2வது இடம், 11வது இடம் குரு, அவ்வளோதான். மொத்தத்தில் ஒரு ஜாதகத்தில் பணம் அல்லது அக்கிரகங்கள்னே எடுத்துக்கிடுவோமே, பணம்னு குறிக்கக்கூடியதுங்கிறது வந்து குரு, 11வது இடம் 2வது இடம், அவ்வளோதான். அப்போ 2வது இடத்ததிபதியான சனி, 11வது இடத்ததிபதியான சுக்கரன், தனகாரகனான குரு, ராசியாதிபதியான குரு எல்லாம் சேர்ந்து ஒன்றத்தனியே உட்காந்துருக்காங்க. அப்போ அது நிச்சயமாக யோகமாக தானே இருக்கணும். நீண்ட நாள் வராமல் இருந்துக்கிட்டு இருந்த பணம் வர்றதுங்கிறது, நிறையா காதல் காலங்கள்லேயே காலத்தை கழிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கல்யாணத்தை நோக்கி நகர்றதுங்கிறது, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட வைத்தியங்கள்லாம் பார்த்தாங்கன்னா அதில் சக்ஸஸ் ஆகணுங்கிற மாதிரியான அமைப்பு. அதுலேயும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த கேது வந்து குருவோடையும் சுக்கரனோடையும் சனியோடையும் சேர்ந்துருக்குல்ல, பொம்பளை பிள்ளைங்க தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த நீர்க்கட்டிகள் இருக்குது, அதனால் குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது, அல்லது ஓவலேஷன் சைக்கிள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அதனால் தள்ளி போகுது, அல்லது வந்து இப்போ ஆண்களாக இருந்தாங்கன்னாங்க அவங்களுக்கு கவுன்சன் மொட்டாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி, ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் தள்ளிட்டு போகிறதுங்கிறதெல்லாம் இப்போ மாத்திரை மருந்துன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா டக்குன்னு அது வேலை செய்யுன்ற மாதிரியான அமைப்பு. ஒரு சிலர் வந்து அதெல்லாம் நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், அடுத்து செரகேட்டட் மதுரை வரைக்கும் யோசிக்கிறோமே போகலாம், இல்லை தத்து எடுக்கிறோம்ன்றவன் எடுத்துக்கிறலாம், அதுக்கெல்லாம் கிடைக்கும்ன்ற மாதிரியான ஒரு டைம். புத்திர வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்லுது. அப்போ லாபாதிபதி கூட நிற்கிறதுங்கிறது திருமணத்தை இனிஷியேட் பண்ணணுன்ற மாதிரியான அமைப்பு. அப்போ கல்யாணம் கூடி வரணுன்ற மாதிரியான அம்சம்.
ஆறுக்கு அதிபதி கூட இருக்கிறதுங்கிறதுனால எதிர்ப்புகள் விலகணுங்கிற மாதிரியான அமைப்பு வெளிநாட்டை நோக்கி பிரயாணம் போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம் அது கல்விக்காக இருக்கட்டும் தொழிலுக்காக இருக்கட்டும் வேலைக்காக இருக்கட்டும் அந்த மாதிரி அல்லது சுற்றி பார்க்கறதுக்காவது போகிறோம்யா அப்படின்ற மாதிரியான அமைப்பில் ஏதாவது ஒரு வகையில் வெளியில் வேலைக்கு போகிறதுங்கிற மாதிரியான அம்சமும் கை கொடுக்குங்கிற மாதிரியான அமைப்பும் உண்டு. அப்போ ஆறுக்கு அதிபதி ராசியில் உட்காந்துருக்கிறது நல்லது, முகத்திலேயே அந்த தேஜஸ் இருக்கும். ஏன்னா குருக்கு எதிராக லக்னத்து ராசிக்கு வந்து அவரோட சுக்கரன் உட்கார்றதுங்கிறது யோகம். சரி, அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் பாவாதிபதி மூணாம் பாவாதிபதியான சனி ராசியில் உட்காந்துருக்கிறதுங்கிறதுனால கூட பிறந்தவங்களோட கருத்து வேறுபாடெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் அதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஒன்று சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குங்கிற மாதிரியான அமைப்பு, வாக்கு நாணயத்தை காப்பாற்றிக்குவீங்கிற மாதிரியான ஒரு அம்சம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏழில் ராகு நிற்கிறதுங்கிறதுனால ஒரு சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள்லாம் இருக்கும். இப்போ வந்து குளோபல் வில்லேஜுங்கிறான், உலகமே கிராமத்து அளவுக்கு சுருங்கி போச்சுன்றான், அப்புறம் எங்கிட்டு போய் தொலைதூர பயணம்? ஏன்னா சந்திரமண்டலத்துக்கு ஓராக ஒன்றும் கிடையாது, மொத்தத்தில் வெளியூர் வெளிநாடெல்லாம் போயிட்டு வர்றதுக்கான அமைப்பெல்லாம் நிறைய பேர்த்துக்கு கிடைக்குன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. படிப்பை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டால் பதினொன்றாம் பாவத்தில் செவ்வாயும் புதனும் உட்காந்துருக்கிறதுங்கிறது நல்ல விஷயம். அப்போ லாபஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலே அது யோகம்ன்றே, அங்கே ரெண்டு கிரகம் இருக்குது செவ்வாயும் புதனா. அது மட்டும் இல்லாமல் புதன் வந்து கல்வியை கொடுக்கக்கூடியவர், அவர் லாபஸ்தானமான பதினொன்றாம் பாவத்தில் மூணு நாளைக்கு தான் நிற்கிறார். டிசம்பர் மூணாம் தேதி பதினொன்றாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ பன்னெண்டாம் இடத்துல அவர் மறைஞ்சு போயிட்டாரா அப்படின்னாக்கு மறையலை, புதனுக்கு பன்னெண்டாம் இடம் மறைவு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சூரியனோட சேர்ந்து நிற்கிறதுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. சூரியன் புதனும் சேர்ந்து சுகமோட்ச ஸ்தானம் பார்க்க, சுகஸ்தானம்னா நாலாம் இடம், மோட்சஸ்தானம் பன்னெண்டாம் இடம், பன்னெண்டாம் இடத்துல தான் ஒன்று சேர்றாங்க சூரியனும் புதனும். சூரியன் புதனும் சேர்ந்து சுகமோட்ச ஸ்தானம் பார்க்க காரிய வினோத வித்தை கனவித்தைக்கு அதிபன் ஆவான் அப்படின்னா, அப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது தனுசு ராசியிலேருந்து இப்போ படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க உள்நாடாக இருக்கட்டும் அசல் நாடாக இருக்கட்டும் வெளியூராக இருக்கட்டும் எங்கேனாலும் போய் படிக்கிறவங்களுக்கு கல்வியில் நல்ல நிலைமை இருக்கும், படிப்பு நல்ல விதமாக விருத்தி ஆகும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இந்த பீரியடில் சொல்லலாம். படிப்பு முடிச்சிட்டோம்யா, நாங்கள் வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கு என்னமா அது வழி இருக்கா அப்படின்னு கேட்கணும்ல. அதில் தான் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அதாவது ராசியில் குரு உட்காந்துருக்கிறதுங்கிறதுனால உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் அப்படி கௌரவம் பார்க்கக்கூடிய இடத்துல தான் இருப்பீங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது இப்போ குரு வேறு ராசிலேயே உட்காந்துருக்காரு, அதனால் இந்த குரு பயிற்சி வரைக்கும் அடுத்து பயிற்சி ஆகி மரத்துக்கு அதிசாரத்தில் போவார் ஏப்ரல் மாதத்து வாக்கில், அதுக்கப்புறம் திருப்பி பின்னால் வந்துட்டு முன்னாலேயும் போவார். இந்த தனுசில் குரு இருக்கக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அனுசரித்து வேலை பார்க்க வேண்டி வரும். கிட்டத்தட்ட ஏப்ரல் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் மே வரைக்கும் அதனால் அனுசரித்து வேலை பார்க்குறது. இப்போ விசா வந்து சரி பண்ணிக்கணும் அல்லது வந்து நமக்கு வந்து அங்கேயே தொடர்ந்து வெளிநாட்டிலேயே இருக்கணும்னாக்கும் ஒரு வேலை வேணும் கம்பல்சரி, அத்தனை மாதத்துக்குள்ளே எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்லாம் தேடுவாங்கள்ல. அப்போ அதுக்கு அங்கே இருக்கிறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு சில வேலைகள், அதில் வந்து சம்பளம் கம்மியாக இருக்கலாம் அல்லது ஒர்க்லோடு ஜாஸ்தி இருக்கலாம் அல்லது பிடிக்காத வேலையாக இருக்கலாம் லோ ப்ரொஃபைலாக இருக்கலாம் அல்லது வேறு ஊரில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கலாம், அப்படி ஏதோ ஒரு சிக்கல்களுக்கு மத்தியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதுவும் ஒன்றும் பெரிய குறவழியாக பிடிக்கிற சிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா சாதாரண மாதிரியாக இருக்கும். அதுலேயும் பார்த்துட்டா இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் வரையில் ஒரு பெரிய ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இது இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஆருக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க, ஜிசி ட்ரை பண்ணுவாங்க, இபி ட்ரை பண்ணுவாங்க, எம்ப்ளாய்மெண்ட் பாசலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதத்தில் நிறைய பேர்த்துக்கு அது கிடைக்கும். கிடைக்கும்னாலும் அதுக்கு ஒரு பரிகாரமாக தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை போய் கும்பிட்டுட்டு வாங்க, அது வந்து ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். ஏன்னா குரு வந்து ராசியில் உட்காந்துருக்கிறதுங்கிறதுனால அந்த வலுவில் உங்களுக்கு ஏப்ரலுக்குள்ளே கிடைக்கலாம் இல்லாட்டி ஏப்ரலுக்கு அப்புறம் கிடைக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் வலுவாக உண்டு. இப்போ வந்து இந்த ஸ்டாம்பிங் பண்ணுவாங்க இல்லையா, யூஎஸ் பக்கிறது இன்னும் அப்போ அது தாய்நாட்டுக்கு வந்துட்டு திருப்பியும் போகிறதுக்கு ஸ்டாம்பிங் ஆகுமா ஆகாதான் அப்படின்னு இருப்பாங்கல்ல, தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா ஸ்டாம்பிங் ஆகிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். இப்போ அதனால் கூடுமானம் வரைக்கும் வர்றதுங்கிறத வந்து கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வச்சு அப்புறம் வர்றதுங்கிறது நல்லாயிருக்கு. என்ன காரணம்னா 28ஆம் தேதி செவ்வாய் வந்து இதுக்கு வந்துடுறாரு, விருச்சகத்துக்கு வந்துடுறாரு. செவ்வாய் விருச்சத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 கதிபதி 12 ஆட்சி ஆகிறதுங்கிறதுனால பூர்வீகத்தை நோக்கி போயிட்டு வரணுங்கிற எண்ணத்தை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தானாகவே கொடுக்கும். ஊர் பக்கம் போயிட்டு வரணும், ஊரை போய் பாட்டு வரணும், சொந்த வந்தத்தை பார்த்துட்டு வரணும், கோயில் உடம்பு சுற்றிட்டு வரணுன்ற மாதிரியான எண்ணம்லாம் நிறைய பேர்த்துக்கு கொடுக்கும், யார் தனுசு ராசியில் இருக்கவங்க. அப்போ இதெல்லாம் வந்து அந்த செவ்வாய் வந்து 12 ஆட்சி ஆகிறதுங்கிறதுனால அதனால் இன்னும் ஒரு 2 மாதத்தளவில் கொஞ்சம் முன்னும் மாத்தையாக இருக்கும் தனுசு ராசியில் இந்த ஸ்டாம்பிங் விவகாரங்கள் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக நான் வந்து கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்களே, அதுக்கெல்லாம் வழி இருக்கா? நிச்சயமாக இருக்குது, அதுக்கான ஃபண்டெல்லாம் கிடைக்கும், பார்ட்னர்ஷிப்பும் கிடைப்பாங்க, தொழில் போக்குவரத்து ஆரம்பிக்கலாம். கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கல்யாணம் நடக்குமா அப்படின்னா, ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும்ட்டியா, ராமபுரானுக்கு ஜென்மத்தில் குரு வந்தப்போ தான் அவங்க வீட்டுக்காரமாக பிரிஞ்சு போனாராம். அது மாதிரி
இப்போ ஜென்மத்தில் குரு இருக்குது. இப்போ முயற்சி பண்ணால் நடக்குமா? நடக்கும், முயற்சி பண்ணலாம். திருமண காலம்ங்கிறது ஏன் அப்படி நாலாம் இடத்ததிபதி ராசியில் ஆட்சி ஆகிறார், சுகாதிபதி சுகஸ்தானாதிபதி ராசியில் ஆட்சியாகி மூலத்ரிகோணம் வாங்குறார், அதனால் திருமணம் நிறைய பேர்த்துக்கு கை கொடுங்கிற மாதிரியான அமைப்பு தான் உண்டு. இப்போ அந்த வகையில் பன்னெண்டாம் பாவத்தில் 28ஆம் தேதி 12ஆம் இடத்துல செவ்வாய் பயிற்சியாகி ஆட்சி ஆயிடுவார் விருச்சகத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா எந்த கிரகமே மறைவு கிடையாது. எப்படின்னா புதன் 12ஆம் இடத்துல இருந்தாலும் புதனுக்கு மறைவு கிடையாது, ஏன்னா புதனுக்கு 12ஆம் இடம் மறைவு கிடையாது. 12ஆம் பாவத்தில் செவ்வாய் ஆட்சியாகிறதுனால அதுக்கும் மறைவு கிடையாது. பாக்கி கிரகங்கள் மேஜர் கிரகங்கள் எல்லாமே ராசியில் தான் உட்காந்துருக்கு. ராகு 7ஆம் இடத்துல இருக்குது. அப்புறம் சந்திரன் தினகிரகம் தானே, அது மாறி வர்றதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ எல்லா கிரகங்களும் மறைவு இல்லாமல் யோகமாத்தியாக வந்து தனுசு ராசிக்கு உட்காந்துருக்கு. கூட்ட கிரகம் சேர்றதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கணும்னு பரம்பொருள்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன், லோகக்ஷேமத்திற்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை நான் மாதிரி எல்லோருக்காகவும் வேண்டிக்குங்க. நமது நேயர்கள் ஆள்வோல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முடியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.